உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வீட்டுக்கு வரணும், பாட்டி சிங்கிள் எப்படியாவது கிடைக்கணும்னு சொல்லி சாமியே தான் கும்பிடுச்சிருந்துச்சான். அப்புறம் சாமி கும்பிட்டோம், பாட்டி சிங்கம் வரவே இல்லையா. அதனால பாவம் பாட்டி சிங்கம். அப்புறம் அப்பா சிங்கம் அழுதுட்டே இருந்துச்சான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? மீதி கதை நாளைக்கு சாப்பிடும் போது சொல்றேன். இப்ப சொல்ல, அப்பா சிங்கம் அழுதுகிட்டே இருந்துச்சா? ஏன் பத்தி நீங்க ஃபீல் பண்றீங்களா? மீதி கதையை உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன். இருங்க, நான் போய் கை கால் தண்ணி எடுத்து வரேன். இப்பவே சொல்லு. சரிப்பா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. ஆண்டி, உங்க சொந்த பொண்ணு மாதிரி என்னையும் உங்க கூட பிறந்தவங்க மாதிரி அத்தையும் கவனிச்சுக்கிட்டீங்க. அங்கிள், எந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கூட மன கோணாம எங்களை பார்த்துக்கிட்டீங்க. உங்களாலதான் அத்தையை காப்பாத்தி சரி பண்ணலான்னு இப்ப நாங்க கிராமத்துக்கே கூட்டிட்டு போறோம். என்னம்மா இசை ஏதோ பேசுற? உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்ததை தவிர உங்களுக்கு வேற என்னமா நாங்க பண்ணிட்டோம்? பண்ற உதவிய பெருசா நினைக்காம இருக்கிறது உங்க பெருந்தன்மா அங்கிள். ஆனா நாங்க அதை மறக்காம இருக்கணும்ல. இசை, தேவையில்லாம பேசிட்டு இருந்தேன்னா ஆண்டிக்கு கோவம் வந்துடும். இங்க பாரு, இப்பவும் அத்தை சரியாகணும்னு தான் நான் உன்னை இங்க இருந்து அனுப்புறேன். இல்லனா இந்த வீட்டை விட்டு ஒரு அடி உன்னை எடுத்து வைக்க விட மாட்டேன். அதுக்கு சரியானதும் நாங்க இங்கதான் வருவோம் ஆண்டி. நீங்களே கூப்பிடலனாலும் நான் இந்த வீட்டுக்கு உரிமையா வருவேன். இப்படி பேசினாதான் எங்களுக்கு பிடிக்கும்மா. எங்க இசைக்காக இந்த வீட்டு கதவு என்னைக்கும் திறந்திருக்கும். ராமானுஜம், புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து என் புள்ள பாசத்தை மொத்தமா எடுத்துடாதீங்க. எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்க. என்ன சார் நீங்க? சார், உங்களை வச்சுதான் நாங்க எல்லாருமே. உங்க முன்னாடி இசை வேற, நாங்க வேற இல்ல சார். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க யாருமே எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். தைரியமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளை. எங்க கூட வரலையா? நீங்க போங்க ஃப்ரெண்ட், நான் அப்புறமா வரேன். இப்பவே வாங்க ஃப்ரெண்ட், நீங்க வந்தாதான் எனக்கு ஜாலியா இருக்கும். சாரி ஃப்ரெண்ட், பார்ட்டி கேஸ் விஷயமா எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு வந்துறேன். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட், சீக்கிரம் வந்துறணும். ஓ எஸ். சரிங்க ஆண்டி, அப்ப நாங்க கிளம்புறோம். சுந்தர், நீ பாட்டி கையை புடிச்சுக்கோ. தங்கச்சி என் கூடவே இருக்கட்டும், நாங்க பாத்துப்போம். இல்ல தம்பி, இசைய வாய் உயர்மா இருக்கா. இருந்தாலும் நீ கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையில தான் நான் அவளை அனுப்புறேன். இதுல தெரசாவையும் எப்படி அவ சேர்த்து பாத்துப்பா? ஆண்டி, தெரசாவை சுமையா நினைச்சு பார்த்தேன்னா நான் மனுஷனே இல்லை. அவளும் என் கூட பிறந்த தங்கச்சி தான். நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள. ஆனா கிருஷ்ணவேணி சொல்றதையும் யோசிக்கணும். இல்ல, இசை மட்டும் உங்க எல்லாரும் எப்படி தனியா கவனிச்சுக்க முடியும்? நவனே கூட வரான் நீ. வேண்டாம் தேவி, நீ இவ்வளோ நாள் எங்க கூட இருந்து தெரசாவை பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போனவ, எங்களோட வந்து இருந்தா அது நல்லவா இருக்கும். பரவாயில்ல, நீ
நான் வேணா பிரவீன் கிட்ட பேசிக்கிறேன். இசை, தேவி வேணா, நான் வேணா உன் கூட வரனே. இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எப்படி ஆண்டி வருவீங்க? இசை, அப்பா சொல்றேன், எந்த குழப்பமும் இல்லாம தெரசாவை கிருஷ்ணவேணி கிட்ட விட்டுட்டு போங்க. அவ நல்லா பாத்துக்குவாமா? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? உங்களுக்கு திடீர்னு வேலை வரலாம், எங்கேயாவது கிளம்பி போக வேண்டியது இருக்கும். அப்போ நீங்க அவளை கையோட கூட்டிட்டு போக முடியாது இல்ல? சரிங்க மாமா. தெரசா, நீ ஆட்டு கூடவே இங்கே இருந்துருமா? அம்மா, அம்மாவை அன்னி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ ஆண்டி கூட இருக்கியா? இல்ல அண்ணி, நானும் உங்க கூடயே வரேன். தெரசா, அண்ணியும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருவாங்க. அவங்க வர லேட் ஆயிட்டா நான் வேணா உன கூட்டிட்டு போறேன், சரியா? தெரசா, கொஞ்ச நாள் ஆண்டி கூட இரு, அப்புறமா அண்ணா வந்து உன கூட்டிட்டு போறேன், சரியா? சரி அண்ணி, அம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் ஆண்டி கூடயே இருந்துக்கிறேன். எனக்கும் அம்மா கூட இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அவங்க சரியாகி வந்தா என் கூட நல்லா பேசுவாங்கல்ல? நான் வந்தாலும் உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஐயோ, நீ எங்களோட இருக்கிறதுல கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை தெரசா. இல்லை அண்ணி, கஷ்டமாக தான் இருக்கும். நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அம்மாவை கூட்டிட்டு. அம்மாவை மட்டும் சீக்கிரம் சரி பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. தெரசா, உனக்கு இவ்வளோ புரியுதா? நீ சரியாயிட்ட, அம்மாவையும் சரியாக்கி நாங்கள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுறோம். சரி அண்ணி. இசை, நீ கவலைப்படாமல் போமா, நான் பார்த்துக்கிறேன். சரி, தெரசா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டா, வாங்க. வரோம் வரோம் தெரசா, வாங்க அத்தை. நீ பத்திரமா இரு, எல்லாருக்கும் போயிட்டு வரோம். வரேன்ப்பா. வரேன் ஆண்டி. போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்.